கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய மற்றொரு இயற்கை தன்மையான தேவன் மகிமையானவர், காட் இஸ் க்ளோரியஸ் என்கிற தன்மையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 104 அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைய போல பிரித்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் பெரியவர் மாத்திரமல்ல, மகிமையானவர் என்று இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மகிமையானவர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைய போல விரித்திருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார். அவர் பிரகாசம் உள்ளவர், மகிமையாயிருக்கிறவர். மகிமை என்பதற்கு சிறப்பு அல்லது மதிப்பு என்று பொருள்படும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் சிறப்பு மிக்கவர். எல்லாவற்றிலும் அவர் இணையற்றவராயிருக்கிறார். அவர் தமது அழகில் சிறந்தவர், விவரிக்க முடியாதவர். பன்மடங்கு அவர் அழகுள்ளவர். அதேபோல ஆற்றலில் அவர் சிறப்பு மிக்கவர். அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவர் தம்முடைய கிரியையில் மகத்துவம் உள்ளவர். அவர் தம்முடைய முழுமையிலே மிகவும் நேர்த்தியானவராக, ஒப்பிட முடியாதவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை பல நிலைகளிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். தேவனுடைய மகிமை தமது கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானங்கள், நாம் பார்க்கிற வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் மகத்துவம் உள்ளவர். அவருடைய கரத்தினாலே மகிமையாக பறந்து விரிந்த வானங்களை உண்டாக்கியிருக்கிறார். கோடான கோடி நட்சத்திரங்களை, கிரகங்களை, விண்மீன்களை அவர் உண்டாக்கியிருக்கிறார். பஞ்சபூதங்கள் அவருடைய படைப்பாகும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாவற்றையும் தேவன் படைத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. யோசித்து பாருங்கள், சூரியனை கர்த்தர் படைத்தார். சூரியன் எத்தனை பிரகாசமாக பிரகாசிக்கிறது! நடுப்பகலில் பிரகாசிக்கும் சூரியனின் ஒளியை நம்முடைய கண்களால் காண முடியவில்லை, காண முடியாது. அத்தனை பிரகாசமாக சூரியன் பிரகாசிக்கிறது. சூரியனுக்கு இத்தனை பிரகாசத்தை கொடுத்த தேவன் தன்னிலே எவ்வளவு பிரகாசமுள்ளவராக இருப்பார்! ஆகவேதான் 1 தீமோத்தேயு 16 நாம் வாசிக்கிறோம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே ஒருவரும் நெருங்க முடியாது, சேர முடியாது. காரணம் என்னவென்றால், தேவன் மகிமையானவர். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆபகூக் 3:4 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபகூக் 3:4, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து
கிரணங்கள் வீசின அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரகாசத்தை குறித்து இந்த இடத்துல தீர்க்கதரிசி எழுதுகிறார், அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல இருந்ததாம், அவருடைய கரங்களிலிருந்து கிரணங்கள் கதிர்கள் வீசிக்கொண்டிருந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மகிமையானவர். அவருடைய மகிமை தம்முடைய படைப்புகளிலெல்லாம் வெளிப்படுகிறது. மாத்திரமல்ல, அவருடைய மகிமை சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. 1 தீமோத்தேயு 1:11 நாம் வாசிக்கிறோம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம் என்று பவுல் எழுதுகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய சுவிசேஷம், சத்திய வேதம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற நற்செய்தி அல்லது சுவிசேஷம், அது மகிமையானது. மனிதனுக்கு மகிமையை கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது சுவிசேஷம். என்ன அறிவிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறது, அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறது. சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையை அறிவிக்கிறது. சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அறிவிக்கிறது. சுவிசேஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அறிவிக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு சொல்லுகிறது, அவருடைய பரமேறுதலை குறித்தும் அவர் மீண்டும் வருவதை குறித்தும் சுவிசேஷம் அறிவிக்கிறது. இந்த சுவிசேஷம் அன்பானவர்களே, இது மகிமையானது. ஒவ்வொரு மனிதனுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது, பயத்தை நீக்கக்கூடியது, நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கினார், மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். ஆகவேதான் மனிதனுடைய சதை, எலும்பு, நரம்பு, தோல், முடி இவைகளில் எல்லாமே மண்ணின் கூறுகள் இருப்பதை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார், தமது ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், அவன் மகிமை உள்ளவனாக மாறினான். மனிதனை தேவன் மகிமை உள்ளவனாக அவர் சிருஷ்டித்திருந்தார். ஆனால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தேவன் விலக்கின கனியை புசித்தபடியினாலே அவன் பாவியாக மாறினான், தேவன் கொடுத்த மகிமையை இழந்து போனான். ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஏசாயா 43:7 வாசிக்கிறோம், மனிதனை தேவன் எதற்காக படைத்தார்? அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் பேசுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை தன்னுடைய மகிமைக்காக அவர் உருவாக்கினார், தன்னுடைய மகிமைக்காக தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனோ தேவனுடைய மகிமையை இழந்து போனான். தேவனுக்கு மகிமையை செலுத்தும் அந்த நோக்கத்தை மறந்து மனம் போல ஜீவிக்கிறவனாக மாறிவிட்டான். இப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவ நோக்கத்தை தெரிவிக்கும்படியாகவும், இழந்து போன மகிமையை கொடுக்கும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். எபிரேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற தேவன். அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். பாவ மன்னிப்பை மனு குலத்துக்கு வழங்கினார். இழந்து போன மகிமையை நமக்கு கொடுத்து அவர் மீண்டும் உன்னதத்துக்கு சென்று அங்கே பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 17:22 பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இழந்து போன மகிமையை தேவன் மீண்டுமாக மனிதனுக்கு கொடுத்தார். தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக இழந்து போன மனிதனுக்கு மகிமை உண்டாகிறது. மாத்திரமல்ல, அவருடைய மகிமை மனிதர்களாகிய நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தம். யோவான் 15:8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நாம் மிகுந்த கனிகள், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். அன்பு வெளிப்பட வேண்டும், சந்தோஷம் வெளிப்பட வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் போது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். மத்தேயு 5:16 வாசிக்கிறோம், இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது அதை கண்டு மக்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட தேவன் சித்தமாயிருக்கிறார். தேவனுடைய மகிமை தம்முடைய கிரியைகள் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய மகிமை தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. சங்கீதம் 24:9-10 வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவர் மகிமையின் ராஜாவாயிருக்கிறார், ராஜாதி ராஜாவாயிருக்கிறார், தேவாதி தேவனாயிருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்ய மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்க அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பெரியவரும் மகத்துவமானவருமாயிருக்கிறீர். மகிமையை அணிந்து கொண்டிருக்கிறீர். நீர் மகிமையின் ராஜாவாயிருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை உம்முடைய படைப்புகளில் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சிறப்பாக, எத்தனை மகத்துவமாக எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறீர். எத்தனை ஞானம் உள்ளதாய் உருவாக்கியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, உம்முடைய மகிமையான சுவிசேஷத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பயங்களை நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தினதற்காக, எங்களை தைரியப்படுத்தினதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு மகிமை உள்ளவர்களாக ஜீவிக்க, உமக்கு மகிமையை சேர்க்கத்தக்கதாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் விரும்புகிறீர். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். ஆகவே மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். என் நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும். இது அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.